அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சமூக பொறுப்புணர்வு மற்றும் முன்னாள் மாணவர் பங்களிப்பு திட்டத்தை முடக்கிய திமுக நம்ம ஸ்கூல் என்னும் பெயரில் அதே திட்டத்திற்கு புதிய ஸ்டிக்கர் ஒட்டி தொடங்கி வைத்திருப்பது குறித்து சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எந்த மாதிரி பாலினாங்க, கஷ்டப்பட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அங்க அஸ்திவாரம் தோண்டி பாலை காய்ச்சி வாஸ்து பார்த்து வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்பரம் படுத்தா வசதியா இருக்கு இல்லைங்களா? டைம் சேவ் ஆகுது பாத்தீங்களா? பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க. அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதா சொல்லி ஸ்டாலின் தொடங்கி வச்ச நம்ம ஸ்கூல் திட்டம் சம்பந்தமா 200 ரூபாய் ஊபிஸ் எல்லாம் வகத்தொகை இல்லாம கூவி கொண்டிருக்க, இதுவும் உங்க புது ஸ்டிக்கர் தானேன்னு புடநிலையே தட்டிக்கிட்டு இருக்காங்க நெட்டிசன்கள். எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில 2019 பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் சமூக பொறுப்புணர்வு மற்றும் முன்னாள் மாணவர் பங்களிப்பு திட்டம்னு ஒன்ன தொடங்கி வச்சாங்க. அந்த திட்டத்துக்கு நன்கொடைகள் மற்றும் பங்களிப்பு நிதியை கொடுக்கறதுக்காக ஒரு இணையதளத்தையும் ஆரம்பிச்சாங்க. பள்ளிக்கூட முன்னாள் மாணவர்கள், அறக்கட்டளைக்காரங்க, லைன்ஸ் கிளப் காரங்கன்னு பல்வேறு தரப்பினரும் அந்த திட்டத்துல பங்களிச்சாங்க. ஆனா திமுக ஆட்சி பொறுப்புல வந்ததுமே அந்த திட்டத்தையும் அதுக்கான இணையதளத்தையும் முடக்கிடுச்சு. 19 மாசத்துக்கு அப்புறம் அந்த திட்டத்தோட பேரை மாத்தி புது ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம ஸ்கூல் திட்டம்னு தொடங்கி வச்சிருக்காங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில சென்னை மாநகராட்சி பள்ளிகள்ல எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கின அக்ஷய பாத்திர திட்டத்தோட பேரை மாத்தி காலை உணவு திட்டம் அப்படின்னு ஸ்டாலின் அரசு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. அதே மாதிரி அதிமுக தொடங்கின மாதிரி பள்ளி திட்டத்தை சீர்மிகு பள்ளி திட்டம்னு திமுக அரசு புது ஸ்டிக்கர் ஒட்டிடுச்சு. கல்வித்துறையை பொறுத்தவரையில அதிமுக கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் பேரை மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு என்னமோ அவங்களே செய்யற மாதிரி சொல்றதெல்லாம் இங்கிலீஷ்காரன் படத்துல சத்யராஜ் வடிவேலு கிட்ட சொன்ன மாதிரியோன்னு தான் நினைக்க தோணுது. நான் எந்த மாதிரி பாலினாங்க, கஷ்டப்பட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அங்க அஸ்திவாரம் தோண்டி பாலை காய்ச்சி வாஸ்து பார்த்து வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்பரம் படுத்தா வசதியா இருக்கு இல்லைங்களா? டைம் சேவ் ஆகுது பாத்தீங்களா? பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க. இனிமேலாவது சொந்தமா யோசிச்சு ஒரு திட்டத்தை செயல்படுத்துங்கன்னு நெட்டிசன்கள் ஸ்டாலினோட ஆட்சியை கொத்து புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் ஜெய் செய்திகளுக்காக செசா.